அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கங்கள். 10ஆம் வகுப்பு மாணவர்களாகிய உங்களுக்கு இந்த தமிழ்மொழி பாடத்தை இந்த காணொளி மூலமாக நடத்துவதிலே பெரும் மகிழ்ச்சி. அனைவரும் நலமாக இருப்பீர்கள். நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பாடத்தை நாம் தொடங்குவோம். நம்முடைய தமிழ் பகுதியில் முதல் பாடப்பகுதி அன்னை மொழியே என்கின்ற ஒரு தலைப்பு. என்னுடைய ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஏன் இதற்கு மொழி கூட நாம் ஒரு சில சிறப்புகள் இருக்கிறது. ஏன் ஒரு மொழியை அன்னை மொழி என்று குறிப்பிட அளவிற்கு என்ன அது சிறப்பு இருக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற பல்வேறு மொழிகளை காட்டிலும் தமிழ் மொழி ஒரு அதீதமான சிறப்பை கொண்டது. காரணம், எந்த ஒரு மொழிக்காரனும் ஒரு மொழியை தன் பெயரின் அடையாளமாக வைத்துக் கொள்கிற ஒரு இயல்போ ஒரு சிறப்போ பிற மொழிகாரர்களிடத்தில் கிடையாது. உதாரணம் என்று சொன்னால், நம் தமிழிலே தமிழ் செல்வன், தமிழ் செல்வி என்றெல்லாம் இருக்கும். இதை நீங்கள் வேறு மொழிக்காரர்களிடத்தில் ஏதோ நீங்கள் கேள்விப்பட்டு கூட இருக்க மாட்டேன். காரணம், இந்தி செல்வன், இந்தி செல்வி, தெலுங்கு செல்வன், தெலுங்கு செல்வி என்றெல்லாம் பெயர்கள் எதுவும் கிடையாது. அந்த அளவிற்கு ஒரு மொழியை தன்னுடைய பெயரின் அடையாளமாக, தன் பண்பாட்டின் அடையாளமாக வைத்துக் கொள்கிற ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த மொழியை தான் இங்கு தன்னுடைய தாய்க்கு நிகராக அன்னை மொழி என்று குறிப்பிடுகிறார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இங்கே பார்க்கலாம் அவருடைய சிறப்பை பார்ப்ப அறிஞருடைய சிறப்பை நாம் பற்றி சிறு குறிப்பு பார்ப்போம். பாவலர் ஏறு என்று சொல்ல சொற்களை ஏர் உழுபவர் என்று உழுபவர் நாம் விவசாயி சொல்வோம். சொற்களை உழுபவரை கவிஞர் என்று சொல்வோம். அதுதான் சொல்லேறு உழவர் என்று சொல்வோம். அந்த சொல்லேறு உழவர்களிலேயே மிகச் சிறப்பு வாய்ந்தவன் யார் என்று சொன்னால் பாவலர் ஏறு பெருஞ்சித்தனர். அப்போ பா வகைகளையே ஏறு உழுது சொற்களை வடிவமைப்பதில் மிகச்சிறந்த ஆற்றல் உடையவன் பாவலர் ஏறு பெருஞ்சித்தனர் என்பதை நாம் பெயர் அடிப்படையிலேயும் உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் அவருடைய இயற்பெயர் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம் என்பதாகும். இந்த துரை மாணிக்கம் என்று பெயர் கொண்ட இந்த பாவலரேறு பெருஞ்சித்தனார் பல்வேறு விதமான தன் தமிழ் உணவை ஒரு சில இதழ்கள் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். காரணம், தன்னுடைய எழுத்தாற்றல் மூலமாக தன்னுடைய தமிழ் பற்றி சொல்கிற போது அவர் தென்மொழி தமிழ் சிற்று என்ற இதழ்கள் வாயிலாக தன்னுடைய தமிழ் பற்றியும், தன் சிறந்த ஆழ்ந்த ஒரு மிகப்பெரிய படைப்பாளர் என்பதை, சிறந்த தமிழ் உரையாசிரியர் என்பதை திருக்குறளுக்கு மெய்ப்பொருளை எழுதியதன் மூலமாக அவர் சிறந்த நூலை அவர் எழுதியிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. நாம் எல்லாம் முன்பு படித்திருப்போம், திருக்குறள் என்று உரையாசிரியர் என்று சொன்னால் பதின்மர் என்று சொல்வர். பதின்மர் என்று சொன்னால் 10 பேர்களை கொண்ட ஒருவர். அந்த பதின்மரிலே சிறந்தவர் ஒருவர் என்று சொல்கிற போது நாம் ஒரு சில அறிஞர்களை பற்றி நாம் அறிந்திருப்போம். ஆனால் இங்கு நாம் பார்க்கிற அந்த உரைகள் எல்லாம் தற்காலத்து வரைக்கும் நிறைய உரையாசிரியர் இருக்கிறார்கள். பரிமேலழகர் உரைதான் அந்த பதின்மரிலே மிகச் சிறந்த உரையாக போற்றப்படுகிறது. ஆனால் இருப்பினும் தற்காலத்திலே இருக்கிற இந்த அறிஞர் பெருமக்கள் பல்வேறு எழுதியிருந்தாலும் இந்த பாவலரை இயற்றிய ஒரு திருக்குறள் சார்ந்த உரை உலக புகழ்பெற்ற ஒரு சிறந்த உரையாக தற்காலத்தில் போற்றப்படக்கூடிய மிகச் சிறந்த உரையாக இருக்கும். இப்படி பல்வேறு சிறப்பு கொண்ட பாவலரை பெருஞ்சித்தனார் தன் மொழியை அன்னை மொழியை என்று மிக அழகாக தீர்ப்புகிறார். நாம் எல்லாம் படிப்போம். மாணவ செல்வாய் உங்களுக்கு தெரியும், நம்முடைய உங்களுடைய அன்னை ஆனவள் எப்படி தன்னுடைய குழந்தையை கொஞ்சுவாள், எப்படியெல்லாம் தன்னுடைய சிறப்புகளை அவளிடத்தில் எடுத்து இயம்புவாள், தன்னுடைய அதுவும் ஆர்வமூட்டுகிற விதத்திலே எப்படி தன்னுடைய அருமை பெருமைகள் தன்னுடைய அருமையெல்லாம் தன் குழந்தைக்கு புகட்டி தருவாள் என்பதை நாம் அறிந்திருப்போம். காரணம், இந்த உலகத்தில் முதல் நமக்கு கிடைத்திருக்கிற முதல் ஆசான் நம்முடைய அன்னை தான். அப்படி நமக்கு தன்னுடைய முதல் பட்டறிவை வளர்க்கிற ஒரு மொழியும் இந்த தம்முடைய தாய்மொழியாக அன்னை மொழிதான் என்று முன்னிறுத்தி தமிழின் பெருமையை மிக அழகாக சொல்ல வருகிறார் பாவலேறு பெருஞ்சித்தனார். இந்த அடிப்படையில் நாம் இப்பொழுது பாடத்திற்கு செல்வோம். எப்படிப்பட்ட இந்த அன்னை மொழி சிறப்புடையது என்று சொல்கிற போது அவர் சொல்கிறார், முதலிலே அழகார்ந்த செந்தமிழை என்ற தலைப்பிலே முதலில் ஒரு கருத்து சொல்கிறார். நாம் எல்லாம் அழகு என்று சொன்னால் என்ன நாம் நினைத்து கொண்டிருப்போம்? அழகு என்று சொன்னால் நல்ல உடை அணிவது, அலைநிலங்களை அணிவது தான் அழகு என்று நினைத்துக் கொள்கிற தற்கால மக்களுக்கு இதுதான் தெரியும். ஆனால் மாணவ செல்வன் ஆகிய நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அழகு என்பது மொழியிலேயும் இருக்கிறது. மொழி அழகு எப்படி இருக்கும் என்று சொன்னால் கண்ணுக்கு புலப்படாது, அறிவுக்கு மட்டுமே புலப்படும். அப்படி அறிவுக்கு புலப்படுகிற அந்த மொழி சார்ந்த ஒன்று தான் தமிழ் மொழியாக இருக்கிறது. அந்த மொழி மிகச்சிறந்த அணிகலனாக தன் சொல் வளத்தை பெற்றிருக்கிறது. இப்படிப்பட்ட அழகார்ந்த அந்த மொழி எவ்வளவு சிறப்பு கொண்டதை மிக அழகாக சொல்ல வருகிறார் பாருங்கள். முதல் பகுதியாக நாம் பாடப்பகுதிக்கு சொல்வோம். முதல் வரியாக சொல்கிற போது, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நெருங்கணியே. எவ்வளோ அழகாக அவர் அழகை வர்ணிக்கிறார் பாருங்கள். நம்மளால் கற்பனை, கவிஞனுக்கு தான் கற்பனை மிக அழகான ஒரு திறம் படைத்திருக்கும். பாருங்கள், அவர் சொல்கிறார் அன்னை மொழியே என்று சொல்கிறார்.
தன் அன்னை மொழியாக இருக்கிற தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிற தன் மொழியாக தமிழே, நீ எப்படி இருக்கிற அழகார்ந்த செந்தமிழாய் இருக்கிறாய். அழகுக்கு அழகு இருக்கிற தன் இலக்கிய வளர்த்தாலும் தன்னுடைய சொல் வளர்த்தாலும் உலகில் பரவி கிடக்கிற மிக அழகான மொழியாய் நீ எப்படி இருக்கிற அழகார்ந்த மொழியாய் என் செந்தமொழி இருக்கிறாய் என்று சொல்கிறார். மேலும் எப்படி சொல்கிறார் பாருங்க, அழகாக இருந்தால் மட்டும் போதாது, எவ்வளவு காலம் இது பழமையான மொழி என்பதை மிக அழகாக சொல்கிறான் பாருங்க. முன்னைக்கு முன்னை முகுந்த நெருங்கணியே, எப்படி சொல்ல பாருங்க, முன்னை என்று சொன்னால் பழமை என்று பொருள். நீங்கள் குறித்து குறிப்பெடுத்துக் கொள்ளுதல் வேண்டும். மாணவ செல்வளாகி நீங்கள் எல்லாம் உங்கள் பாடப்புத்தகத்திலே நான் சொல்கிற ஒரு சில விளக்கங்களை உங்கள் பாடப்புத்தகத்தில் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். முன்னை என்று சொன்னால் பழமை என்று பொருள். முன்னைக்கு முன்னை முகுந்த நெருங்கணி, அப்போ பழமைக்கெல்லாம் பழமையாக இருக்கிற நெருங்கணியை என்று சொல்கிறார். இப்போ ஒரு கணியை நாம் ருசிக்கிற போது எவ்வளவு சுவையாக இருக்குமோ அதுபோல் இந்த தமிழை கற்க கற்க சுவையாக இருக்குமாம். அப்படிப்பட்ட நறுங்கணியாக அமிர்தம் போன்ற சுவையுடையதாம் இந்த தமிழ். மேலும் சொல்கிறார் பாருங்க, கன்னிக்குமாரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண் உலக பேரரசே. மிக அழகாக எப்படி கொஞ்சம் பாருங்க, கன்னிக்குமரி கண்டம் கடல் கொண்ட ஒரு கண்டம் ஒன்று இருந்தது குமரி கண்டம் என்று சொல்வார்கள். வரலாற்றை நீங்கள் எல்லாம் எடுத்து பார்த்து சொன்னால் அதற்கு பெயர் லெமூரியா கண்டம் என்று பெயர். இந்த லெமூரியா கண்டம் ஒரு காலத்தில் இருந்தது தமிழர்கள் பறந்து விரிந்த மிகப்பெரிய ஒரு பகுதி. மிக பறந்து விரிந்த தமிழகம் இன்று மிக சுருங்கி மிக குறுகிய நிலப்பரப்பாக தமிழ்நாடு என்று தற்காலத்தில் இருக்கிறது ஒரு மாநிலமாக. ஆனால் ஒரு காலத்தில் குமரி கண்டமாக இருந்த அது அந்த நாட்டிடையே எப்படி இருந்ததாம், மன்னியரசி இருந்த மண் உலக பேரரசே. அப்படிப்பட்ட குமரி கண்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பேர் அரசனாக தமிழ் மொழி விளங்கியிருக்கிறது என்று சொன்னால் அந்த மக்களிடத்தினுடைய ஒரு ஆட்சி மொழியாக தமிழ் இருந்தது நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நாம் கூட தற்காலத்தில் பார்க்கலாம், தமிழ்நாட்டை தவிர்த்து பிற இடங்களில் எங்கேயும் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறதா என்று பார்த்தால் நாம் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு இருக்கிற இரண்டு நாடுகள் மட்டுமே இருக்கிறது என்று சொல்கிறார்கள், ஒன்று சிங்கப்பூர் இன்னொன்று இலங்கை என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட பெருமை கொண்ட கடல் கொண்ட இடத்திலும் தன்னுடைய ஒரு பேரரசாக ஒரு மொழி விளங்குகிறது என்கின்ற மொழியாக அன்னை மொழி இருக்கிறது என்று சிறப்பை மிக அழகாக சொல்கிறார். அப்போ இப்படி அழகாக சொல்கிற அந்த அறிஞர் இன்னும் எப்படியெல்லாம் சொல்கிறாரு பாருங்க, சரி இவ்வளோ அழகு மட்டும்தானா, வேறு ஏதேனும் சிறப்பு இருக்கா பாரு. எப்படி சொல்லுவேன், நான் ஒருத்தர் குறிப்புகள் சொல்லுவோம். மேலும் அப்போ இலக்கிய வளங்கள் ஒரு மொழி இருந்தால் தானே சிறப்பு பெறும், அப்படி இலக்கிய வளங்கள் ஏதோன்னு இருக்கிறதா, அதையும் மிக அழகாக சொல்கிறார். எப்படி சொல்கிறார் பாருங்க, தென்னன்மகளே, இங்கே தென்னன் என்று சொன்னால் பாண்டியனை குறிக்கிற ஒரு சொல்லாட்சி. இப்போ பாண்டியனத்தினுடைய அவையிலே இருந்தது என்று சொன்னால் படிப்போம், சங்கம் வளர்த்த தமிழ் என்று சொல்வோம். நீங்கள்லாம் நினைப்படும், உங்களுக்கு சங்கம் என்று சொன்னால் நினைவு இருக்கும். உங்களுக்கு யாருக்கேனும் தெரியுமா மூன்று சங்கங்கள் இருந்தது என்று சொல்லி, என்னதுன்னா முதற்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என்று சொல்வார்கள் பழங்காலத்தில். தற்போது இருக்கிறதை நான்காவது தமிழ்ச்சங்கம் என்று சொல்வார், தற்போது மதுரையிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சங்கங்களுக்கு இருந்த ஆண்ட பாண்டிய மன்னனுடைய அவையிலே வீற்றிருந்தவளாம் இந்த தமிழ் அன்னையானவள். திருக்குறளின் மாண்புகளே, இந்த திருக்குறளின் மாண்பு இந்த உலகிற்கெல்லாம் எடுத்து இந்த ஒரு சிறப்பை கொண்டவள். காரணம், எல்லா உலக மக்களுக்கும் பொதுவான கருத்து சொல்கிற ஒரு சிறப்பு திருக்குறளுக்கு மட்டுமே உண்டு. அப்படிப்பட்ட திருக்குறளை தன்னகத்தை கொண்டிருக்கிற ஒரு மொழி எது என்று சொன்னால் இந்த அன்னை மொழியாக தமிழ் மொழி மட்டும்தானா. பாருங்கள், நாம் திருக்குறளை சிறப்பை நீங்கள் அறிய ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்கிறேன். ஏன் சொன்னால் திருக்குறள் அப்படி என்னதான் சிறப்பு என்று பார்க்கிற போது நாம் படித்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் பாதுகாக்கப்பட்ட பெட்டகங்கள் என்று சொல்லி ஒரு சில இடங்கள் இருக்கிறது. அது குறிப்பாக ரஷ்ய நாட்டில் இருக்கிற தலைநகரத்தில் இருக்கிற இடத்தில் அங்கே இருக்கிற அதிபருடைய மாளிகையில் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பாதுகாப்பு பெட்டகம் இருக்கிறது. உலகம் என்னதான் அழிந்தாலும் அதிலிருந்து ஒரு சில பொருட்கள் அழியக்கூடாது, பிற்காலத்தில் வருகிற மனித சமூகத்துக்கு தேவை என்று சொல்லக்கூடிய ஒரு சில பொருட்கள் அங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அணுக்களாலும் அழியக்கூடாத ஒரு பெட்டகம், அதில் பார்த்தால் திருக்குறளும் உண்டு இருக்கிறது. அது என்பது தமிழருக்கும் இந்த அன்னை மொழிக்கும் கிடைத்த மிகப்பெரிய பெருமையாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட பெருமை கொண்ட இந்த திருக்குறளை தன்னகத்தை கொண்ட மொழி இந்த தமிழ் மொழியாக மிக அழகாக வர்ணிக்கிறார் இந்த பாவலரர் பெருஞ்சித்தனரார். அடுத்து எப்படி சொல்கிறா பாருங்க, இன்னரும் பாப்பத்தே என் தொகையோ நற்கணக்கே. அப்போ இன்னொரு சொல்கிறார், இன்னரும் பாப்பத்தே, நாம் என்ன நம்முடைய தமிழ் இலக்கிய வளங்களுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு இலக்கியம் எது என்று சொன்னால் சங்க காலத்தில் இருக்கிற தமிழ் இலக்கியங்கள், அதாவது சங்க இலக்கியங்கள் என்று சொல்வார்கள். சங்க இலக்கியம் என்று சொன்னாலே சொல்கிற வகை எட்டு தொகையும் பத்து பாட்டும். இப்போ எட்டு தொகையும் பத்து பாட்டும் இணைந்துதான் நற்கணக்கே என்று சொல்கிறார். அப்படி என்ன அது கணக்கு என்று சொன்னால், நல்ல கணக்குகளை கொண்ட நல்ல என்று சொன்னால் இது நான் சொல்கிற போது பதினெண் கீழ்கணக்கு மேற்கணக்கு என்று இரண்டு வகையாக பிரிப்பார்கள்.
இந்த எட்டு தொகையும் பத்து பாட்டும் பதினெண் மேற்கணக்கு நூல்களை சார்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த பதினெண் மேற்கணக்கு நூல்களை கொண்ட நூல்களை தான் நாம் சங்க இலக்கியங்கள் என்று சொல்கிறோம். அது எட்டு தொகையும் பத்து பாட்டும் என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட சங்க இலக்கியங்களை தன்னகத்தை கொண்டு தன்னை அழகுபடுத்திக் கொள்கின்ற ஒரு நூல் எது என்று சொன்னால் அன்னை மொழியாக தமிழ்தானம். மேலும் சொல்கிறார் பாருங்க, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவாள் முடிதாட வாழ்த்துவமே. அடுத்து சொல்கிறார் நம்மள இரட்டை காப்பியங்கள் என்று படித்திருப்போம். தமிழுக்கு பெருமை சேர்க்கிற இரட்டை காப்பியங்கள். ஒரு பெண்ணை புரட்சி பெண்ணாக மாற்றியமைத்து ஒரு சிறப்பு தமிழ் இலக்கியத்திற்கு மட்டுமே உண்டு. அப்படிப்பட்ட கண்ணகி முன்வைத்து இயற்றப்பட்ட மணிமேகலையாக சிலப்பதிகாரமாக இருந்தாலும், மணிமேகலை வைத்து முன்னிறுத்து துறவி காப்பியமாக போற்றப்பட்ட மணிமேகலை காப்பியமாக இருந்து என்று சொல்லக்கூடிய இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையாக இருப்பதால் தான் அது இரட்டை காப்பியங்கள் என்று நாம் சொல்கிறோம். அப்படிப்பட்ட இரட்டை காப்பியங்களை தன்னகத்தை கொண்டிருக்கிற ஒரு சிறப்பும் இந்த அன்னை மொழிக்குத்தான் இருக்கிறதாம். மேலும் சொல்கிறார் பாருங்க, முன்னும் நினைவால் முடிதாட வாழ்த்துவமே. இப்படிப்பட்ட தன்னுடைய சிறப்பு கொண்ட இந்த தமிழே உனக்கு என்னாலும் நான் நினைவில் வைத்து கொண்டு என்ன பண்ணோம், முடிதாட வாழ்த்துவோம். முடிதாட என்று சொன்னால் தலை பணிந்து தலை வணங்கி என்ன பண்ணுமா, இப்போ நாம் தலை வணங்கி நாம் இந்த தமிழை வாழ்த்துவோம் என்று சொல்லி மிக அழகாக தன்னுடைய அழகான தமிழனுடைய அழகை வர்ணிக்கிறார். அப்போ நாமெல்லாம் இனிமேல் பார்க்கிற வெளிப்பொருள் இருக்கிற அழகுகள் வேறு. தமிழ் மொழிக்கு அப்போ எத்தனை அழகுகள் இருக்கிறதா, என்ன அழகுகள் என்பதை ஒரு மீண்டும் சொல்லணும் பாருங்க. அப்போ அந்த மொழியானது பழமையான மொழியாக இருக்கிறது, அழகார்ந்த மொழியாக இருக்கிறது, குமரிகண்டத்தை ஆட்சி செய்த ஒரு மொழியாக இருக்கிறது, பாண்டியன் அவையிலே குடியிருந்த ஒரு மொழியாக இருக்கிறது, திருக்குறளின் தன்னகத்தை கொண்ட மொழி, சங்க இலக்கியங்களான எட்டு தொகை பத்து பாட்டை தன்னகத்தை கொண்டுள்ள ஒரு மொழி, மேலும் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் தன்னகத்தை கொண்டு மொழி என்று சொல்லுகிற எவ்வளவு சிறப்புடைய ஒரு அழகை தனக்கு அணிகலன்களாக கொண்டு அழகார்ந்த செந்தமிழாக இந்த தமிழ் இருக்கிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். இது மனநம் பகுதி என்பதால் ஒருமுறை உங்களுக்கு பாடலாக ஒருமுறை முழுமையாக பாடி காண்பிக்கிறேன். எல்லாம் கவனிக்கிறீங்களா? நீங்கள் தொடர்ந்து எந்த அளவுக்கு நல்லா கவனிக்கிறீங்க என்பதை நீங்கள் தரப்போகிற அந்த பின் விளைவுகள் நீங்கள் எழுதி காண்பிக்கிற அந்த பகுதிகள் மூலமாக தான் நம்ம அறிஞ்சுக்க போகிறோம். இருந்தாலும் நீங்கள் அந்த ஆர்வத்தோடுவே நீங்கள் கவனிங்க. இந்த பாடலை என்னை காட்டிலும் நீங்கள் அழகாக பாடுவீங்க என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்கள் நான் ஒரு முறை உங்களுக்காக பாடி காண்பிக்கிறேன். மனநம் பகுதி வரைக்கும் எல்லாரும் கவனிங்க. அன்னை மொழியே அடகாந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நருங்கணியே, கன்னிக்குமாரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன்மகளே திருக்குறளின் மான் புகழே இன்னரும் பாப்பத்தே என் தொகையை நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவாள் முடிதாட வாழ்த்துவமே. பாருங்க எவ்வளவு மிக அழகான தன்னுடைய கற்பனை வளத்தோடு தமிழுக்குரிய அணிகலன்களை அடுக்குகளை மிக அழகாக அழகார்ந்த சிந்தமிழாக இந்த பாவலையர் பெருஞ்சித்தனார் மிக சிறப்பாக எடுத்து இயம்புகிறார். மேலும் அடுத்ததாக ஒரு தலைப்பில் தன்னுடைய கருத்தை சொல்ல வருகிறார். அவருடைய தலைப்பு செப்பரிய நின் பெருமை. தற்காலத்து தமிழ் சொல்லு அது கிடையாது. தற்காலத்து கேட்போம் என்றால் அது ஒரு தெலுங்கு சொல்லாக மாறிக்கிறது. செப்புதல் என்று தமிழை யாரும் தற்போது பயன்படுத்துவது கிடையாது. காரணம் சொல்லுதல் என்று பொருள் கொண்டிய அந்த செப்பு என்கின்ற சொல்லு கிடையாது. செப்பு மொழி பதினெட்டுடையால் என்று பாராட்டியிருக்கிற அந்த தமிழ் மொழியிலே தற்கால தமிழ் மக்களுக்கு செப்புதல் என்று சொன்னால் அரியா இனமாக இருக்கிறது. அப்போ சொல்லுதற்குரிய பெருமை கொண்ட ஒரு மொழி என்று சொன்னால் அது அன்னை மொழி மட்டும்தானா? நம்ம எல்லாம் மனிதராக நம்மை பார்த்து சொல்வார்கள், நீ எவ்வளவு பெருமை கொண்ட மொழி என்று சொல்லு என்று சொன்னால் நம்மால் நம்முடைய பெயரை தவிர எதுவும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பெருமையற்ற மனிதராக வாழக்கூடிய இந்த சமூகத்தில் ஒரு நாம் பேசுகின்ற ஒரு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிற ஒரு மொழி பலர் அறிய சொல்லக்கூடிய பல பெருமைகளை கொண்ட ஒரு மொழியாக இருக்கிறதுனால சொல்ல வேண்டும். இந்த மனிதர்களாகிய நாம் கூட இறக்கும் தருவாயில் முற்பட்ட காலத்தில் நாம் பெருமை மிக்க மனிதராக வாழக்கூடிய அளவுக்கு நாம் செயற்பட இந்த உலகத்தில் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அதற்காக நாம் அயராது தன் அறிவை வளர்த்து கொண்டால் மட்டுமே இந்த உலகம் நம்முடைய பெருமை பிற்காலத்தில் பேசும் என்பதை மாணவர்களாகிய நீங்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அந்த அடிப்படையிலே தமிழை எந்த அளவுக்கு பேசு சொல்லக்கூடிய பெருமைகளை உடையது என்பதை இந்த பெருஞ்சித்தனை மிக அழகாக முன்வைக்கிறார். பாருங்கள்,
செந்தமிழே உள்ளுயிரே செப்பறிய நின் பெருமை. என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உறைவிரிக்கும் பெருமை. அழகா சொல்ற பாருங்க. அப்போ தன் உள்ள தன் உயிராக இருக்கிற பிற சொல்லக்கூடிய பெருமளை கொண்டக்கூடிய தமிழே, உன்னை சொல்லுவதற்கு என் தமிழ் நா எவ்வாறு எடுத்தே உறைவிருக்கும். என்னுடைய நா என்றால் நாக்கு இல்லையா. அப்ப அந்த நாக்கை வைத்து நான் தன்னுடைய நாகுண்டு எப்படி நான் உன்னை விவரித்து உன்னுடைய சிறப்பினர் எவ்வாறு எடுத்து உறைவிப்பேன் என்று சொன்னால் ஒன்றோ இரண்டோ உன்னுடைய பெருமைகள், ஓரிரு பெருமைகள் என்று சொன்னால் உன்னை விரித்து பாடிவிடுவேன். ஓராயிரம் பலாயிரம் கணக்கான சிறப்புகளை கொண்ட அன்னை மொழியே, உன்னுடைய சிறப்புகளை நான் எவ்வாறு எடுத்துரைப்பேன் என்று சொல்லி பெருமை கூட எடுத்து சொல்ல முடியும். அதீத பெருமை கொண்டவளே அன்னை மொழியே என்று பெருமைப்பட பாடுகிறார். முந்தை தனி புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுறையும். மேலும் எப்படி சொல்கிறா பாருங்க, முந்தை தனி புகழும் உன்னுடைய முற்காலத்திய உன்னுடைய தனிச்சிறப்புகளையும் நான் எவ்வாறு எடுத்து சொல்வேன். நம்மளும் சொல்லுவோம், ஆத்திரி கூட நாங்களாக பாடம் நடத்துறது உங்களை பார்த்து கேட்போம், தம்பி நான் நடத்துறது எதிரும் உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு சில மாணவர்கள் நல்லா புரிஞ்சு சொல்லுவீங்க, ஒரு சிலர் கவனிக்காதவங்க சரியா புரியலன்னு சொல்லுவீங்க இல்லையா. ஆனாலும் இவங்க சொல்கிறாங்க பாரு அழகா, மிகப்பெரிய சிறப்புகளை கொண்ட முந்தைய தனிப்புகளையும் முகிர்த்த உன்னுடைய இலக்கிய வளத்தையும் நான் எப்படி சொல்லுவேன் சொல்கிறார் பாருங்க. அப்போ தனிப்புகள் என்று இந்த இலக்கியத்திற்கு எதிர்க்கு சொன்னால் முகிழ்ந்த இலக்கியங்கள், மிக சிறப்பு வாய்ந்த இலக்கிய வளங்களை தன்னகத்தை கொண்டிருக்கிற ஒரு மொழி என்று சொன்னால் இந்த தமிழ் மொழியாக இருக்கிறார். பார்க்கலாம் நம்முடைய தமிழ் எல்லாம் பார்க்கலாம், தற்காலத்தில் கூட இருக்கிறது. இலக்கியம், இலக்கணம், புதினம், சிறுகதை, கவிதைகளில் கூட புதுக்கவிதைகள் எல்லாம் வந்துவிட்டது. இப்படி பல்வேறு வகையான வகைகளாக பகுக்கப்பட்டு ஒரு மொழி நாளடை மிகப்பெரிய பழமை கொண்டிருக்கிற ஒரு மொழி எது சொன்னால் அது தமிழ் மொழி மட்டுமே. அப்படிப்பட்ட அந்த மொழியே விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும். உன்னுடைய விந்தை, விந்தை என்று சொன்னால் மிகப்பெரிய வியப்பு கொண்டிய ஒரு ஆச்சரியமான வியக்கத்தக்க ஒரு சிறப்பு தமிழில் உனக்கு மட்டுமே இருக்கிறது பாருங்க. அப்போ எவ்வளோ வியக்கத்தக்க ஆச்சரியம் ஊட்டுகிற, அதுதான் நான் சொல்கிறேன் இன்னைக்கு உலக சாதனை என்று சொல்கிறோம். அப்போ சாதனைப்படுகிற அளவிற்கு வியக்க வேறு மக்கள் எல்லாம் இந்த மொழிக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறதா என்று வியக்கத்தக்க அளவில் தமிழில் உனக்கு எவ்வளவு பெருமை இருக்கிறதா என்று உன்னுடைய பெருமையெல்லாம் எடுத்து எவ்வாறு நான் எடுத்துரைப்பேன். மேலும் வேறார் புகழுரையும், உனக்கு நான் மட்டும் சொல்வது மட்டும் கிடையாதாம், உன்னை பற்றி வேற்று மொழிக்காரர்களும் சிறப்பித்து கோரியிருக்கிறார்கள். அதை நாம் முதல் உணர்ந்து கொள்ளணும். குறிப்பாக நாம் கூட நம்முடைய மொழியை செம்மொழி என்று ஒரு அங்கீகாரத்தை பெற்றோம். 2004 ஆண்டிலே நாமெல்லாம் நினைவு வைத்துக் கொண்டிருப்போம். அந்த செம்மொழி அங்கீகாரத்திற்கு கூட இந்திய தேசத்திலே நாம் சொன்ன நம்முடைய தமிழர்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகு மேறேதேனும் சாட்சி இருக்கிறார் என்று கேட்ட நான் இந்திய அரசாங்கத்திடத்திலே தமிழகத்திலிருந்து எடுத்தாளப்பட்ட ஒரு முக்கிய சான்று அயல்நாட்டை சார்ந்த கால்டுவெல் என்பவருடைய திராவிட மொழி இலக்கணம் ஒப்பிலக்கணம் என்று சொல்லக்கூடிய ஆய்வு நூல் தான் நாம் எடுத்துக்காட்டாக கொடுத்தோம். அதை வைத்து தான் தமிழ் மொழிக்கு செம்மொழி விருது மிக சிறப்பாக அங்கீகாரம் கிடைப்பதற்கு உறுதுணையாக இருந்தது. அப்போ கால்டுவெல் போன்ற அறிஞர்கள், வீரமாமுனிவர் போன்ற அறிஞர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு இந்த தமிழ் மொழி குறித்த சிறப்புகளை மிக திறம்பட நூலாகவும் தன்னுடைய ஆராய்ச்சி உரையாகவும் செய்திருக்கிறார்களே, அதையெல்லாம் நான் எப்படி எடுத்துரைப்பேன்? ஒன்றா இரண்டா தமிழை உன்னுடைய பெருமைகளை நான் சொல்ல. அப்போ பாருங்க அவ்வளவு புகழ் உரைகளை கொண்ட ஒரு மொழியாம். மேலும் சொல்ற பாருங்க, உந்தி உணர்வெடுப்ப உள்ளல்கணல் மூல உன்னுடைய உன்னை பற்றி புகழ் சொல்கிறதற்கு உன்னுடைய பற்றுணர்வை நான் எப்படி என் உள்ளத்திலிருந்து கணல் மூல என்னுடைய உள்ள கணல் என்னுடைய பற்று தன்னுடைய பத்தால் நான் எப்படி உன்னை நான் என்ன பண்ண எடுத்து சொல்வேன்? செந்தாமரை தேனை குடித்து சிறகாந்த அருந்தும்பி பாடும் அதுபோல உன்னை எடுத்து நான் சொல்லும் போது என்னுடைய உணர் தமிழ் பற்று அதிகமாக கொண்டு போகிறது உன்னை நான் சொல்லணும். இதை சொல்வானா, அந்த பெருமை சொல்வேனா, அயல்நாட்டவரை பற்றி சொல்வானா, தமிழ் இலக்கியத்தை பற்றி சொல்வானா என்றெல்லாம் பெருமை பண்ணிருக்கிற தமிழே, நான் சொல்லுகின்ற இந்த கருத்தை எல்லாம் சொல்வதற்கு எப்படி திரும்ப இருக்கிறது? என் மனம் உன் மீது அதீத பற்று கொண்டு வருகிற போது செந்தாமரையிலே தேன் உருகுகிற வண்டு எப்படி அதுபோல் தன் பற்றுதலோடு எப்படி தேனை உறிஞ்சு கொண்டு தன்னுடைய சிறப்பை தன்னுடைய அமிர்தத்தை உணர்ந்து பருகு தன்னுடைய இன்பத்தை அடையுமோ அதுபோல தமிழே உனை நானும் என்ன பண்ணுவேன்? யாம்பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே, அதுபோல உன் தமிழை உலகெங்கும் முழங்கின்ற எடுத்து சொல்லி நான் என்ன பண்ணுறேன்? உன் பெருமையை நான் இந்த உலகத்தில் எடுத்து ஏம்புவேன் என்று சொல்லி தமிழ் மொழியை உன்னை நான் சிறப்புரை உலகெங்கும் நான் எடுத்துரைக்கிற மொழியாக இருக்கிறாய். காரணம் நீ வேற்று மொழி அல்ல, எனது அன்னை மொழி, எனது தாய்மொழி என்று சொல்லி தமிழினுடைய சிறப்பை மிக அழகாக இந்த பாவலையை பெருஞ்சித்தனால் மிக அழகாக நம்மிடத்திலே தொகுத்திருக்கிறார். நம்முடைய பாடப்பகுதியிலே இடம் பிடித்திருக்கிற இந்த கணிச்சார் என்ற இடம் பிடித்திருக்கிற இந்த நூலானது
கவிதை தொகுப்பு இந்த பாவரர் இயற்றிய இந்த கணிச்சார் என்ற நூல் பல்வேறு தொகுதிகளாக இருந்தால் முதல் தொகுதியிலிருந்து நம்முடைய பாடப்பகுதி இடம்பெற்றிருக்கிறது. அதிலும் கூட இரண்டு பாடல்களுடைய தொகுப்பாக இது வந்திருக்கிறது. அந்த தொகுப்பிலிருந்து என்னென்னு ஒன்று தமிழ்த்தாய் வாழ்த்து, இன்னொன்று முந்துற்றோம் யாண்டும் என்ற இரண்டு தலைப்புகளின் கீழாக நாம் இந்த இரண்டு கருத்துக்களை மிக அழகாக நமக்கு தெளிவுபட சொல்லியிருக்கிறார். நாம் தமிழ் எந்த அளவுக்கு பற்றுதலாக வேண்டும் என்பதற்கு ஒரு சான்று நம்முடைய பாடப்புத்தகத்திலே ஒன்று வந்திருக்கிறது. காணும் பார்த்தா என்ன பார்த்துருங்க, கா சச்சிதானந்தன் என்கின்ற ஒரு அறிஞர் எப்படி சொல்கிறா பாருங்கள். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ பாருங்கள் என்ன, இறக்கும்போது கூட நான் எப்படி இருக்கணும், தமிழ் படித்து கொண்டே சாக வேண்டும் என்று ஒன்று சொல்கிறான். உங்களுக்கெல்லாம் அறிந்த ஒரு செய்தி, நீங்கள் பல பேர் ஒரு சில இவர் அறிஞருடைய கருத்தை அறிந்திருப்பீர்கள். வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அறிஞரும் இறக்கும் தருவாயிலும் தமிழ் படித்த அறிஞர்களும் ஒரு சிலர் உண்டு. தனக்கு தெரிந்து ஒரு அறிஞர் உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். காரணம் யாருன்னு சொன்னால், இங்கே அடிகள் ஆசிரியர் என்று ஒரு ஆசிரியர் இருக்கிறார். அடிகள் ஆசிரியர் என்பவர் தன்னுடைய நூறாவது வயதிலேயே செம்மொழி நிறுவனத்து தமிழாய்வு நிறுவனத்திற்காக தன்னுடைய 100வது அகவையிலே தமிழ் மொழிக்கான ஒரு ஆய்வு நூலை அவர் இயற்றினார். இப்போ பாருங்கள், 100 வயது நாமெல்லாம் சோர்வாய் கிடக்கிற அந்த காலகட்டத்தில் கூட தன்னுடைய ஆய்வு நூலை எழுதி கொண்டு தன்னுடைய 101வது அகவையிலே அவள் இறந்து போகிறார். அடிகள் ஆசிரியர் என்கின்ற ஒரு அறிஞர் தமிழ் ஆசிரியரும் கூட. அவர் மயிலம் தமிழ்க் கல்லூரியுடைய முன்னாள் தமிழ் பேராசிரியர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அப்படிப்பட்ட பெருமை மிக்க அறிஞர்கள் பழங்காலம் முதல் இக்காலம் வரைக்கும் தமிழ் மக்களுடைய பெருமைகளை வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தமிழே உனை நான் என்றும் நான் எப்படி சொல்கிறேன், அன்னை மொழி என்றே சொல்கிறேன் என்று சொல்லி இந்த பாவலேறு பெருஞ்சித்தனார் அன்னை மொழியுடைய சிறப்புகளை மிக அழகாக நமக்கு எடுத்து வைப்பார். அப்போ பாருங்கள், ஒரு அன்னையை நேசிப்பது போல நாம் இந்த பாடத்தின் மூலம் நம்முடைய மொழியை நேசித்தல் வேண்டும் என்ற உணர்வை நமக்கெல்லாம் முன்வைக்கிறார். மாணவ செல்வாகிய நீங்களும் தமிழ் உணர்வு சார்ந்த உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஓய்வு கிடக்கிற போதெல்லாம் இந்த சங்க இலக்கியம் சார்ந்த நூல்களை படித்து என்ப கற்றுக்கொள்ளுங்கள். அதன் மூலமாக அறிவை வளர்த்துக்கொள்ளுங்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம்.